ரஷ்யா இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 17 உக்ரைனோட ஒடசா பகுதியிலையும் கெல்மிஸ்கி ரீஜன்லயும் பயங்கரமான மிசைல் தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு என்ன ஏதுங்கிற தகவல்லாம் இன்னும் வரல, வரும்போது அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். அப்புறம் நேத்திக்கு நம்ம பார்த்துருந்தோம் இது போல கர்சன் ஒப்ளாஸ்ட்ல பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா நடத்தியிருந்தாங்கன்னு அப்பவே ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருந்தது. இது போல அபார்ட்மெண்ட் பில்டிங்ல தாக்குதல் நடத்துறதுனால சில சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிருக்கு, அது கூட சிவிலியன்ஸ்க்கும் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம் இல்லையா. ரஷ்யா இந்த கர்சன் ரீஜியன்ல இந்த பெரிஸ்லாவ் மட்டும் இல்ல தின்கரா பேர் கரெக்டா இல்லைங்க அந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் செகண்டரி ஸ்கூல் மேல விழுந்துருச்சு, ஸ்கூல் தாக்கப்பட்டுருச்சு அப்படின்றது போல சொல்லிக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த ஸ்கூல்னு சொன்னாலே டவுட்டா இருக்குங்க. முதல்ல எல்லாம் ஸ்கூல்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், குழந்தைங்க படிக்கிற இடம் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனா இப்பெல்லாம் ஸ்கூல்னா மிலிட்டரி ஸ்கூலா இல்ல என்ன ஸ்கூல் பா இது அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. அப்புறம் ரஷ்யா நேத்திக்கு இந்த கர்சன் பகுதியில் மட்டும் இல்ல கர்கிவ் ரீஜன்லயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த கர்கிவ் ரீஜன்ல ரஷ்யா இஸ்கந்தர் மிசைலை பயன்படுத்தி சிவிலியன் வாழும் பக்கத்துல தாக்குதல் நடத்திட்டாங்க. இதனால 5 சிவிலியன்ஸ்க்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு மொத்தம் 5 மிசைலை ஏவுட்டிருக்காங்க ரஷ்யா அப்படின்றது போலயும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி தரமாரியா தாக்குதல் நடத்திட்டு இருக்கும் போது உக்ரைனும் தாக்குதல் நடத்துவாங்களே, இதே போலதான் ரஷ்யாவோட பல பகுதிகளையும் ட்ரோன் தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா 4 ட்ரோன்கள் கிரீமியா பக்கத்திலையும் மாஸ்கோ ரீஜனுக்குள்ள ஒரு ட்ரோன் வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்பவும் போல சக்சஸ்ஃபுல்லா அந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்திடுச்சு அப்படின்றது போல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து செய்திகள் வருது. ஆனா இது கூடவே ரஷ்யாவோட ஒரல் ரீஜன்லயும் இன்னொரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து அது ட்ரோன் வந்துச்சு, அது நைட் வந்துச்சு, நாங்க சக்சஸ்ஃபுல்லா தடுத்துட்டோம் அப்படின்றது போலயும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஓரியல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரிய வரல. சிலர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு காலையில 3:30 to 4 இருக்குங்க ஒரு ட்ரோன் வந்து தாக்கிடுச்சு அப்படின்றது போல சொல்றாங்க. ரஷ்யா உக்ரைன் போர்ல என்னெல்லாம் நடக்குதுன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வரும். கூடவே உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கருத்துக்களும் தான் நம்ம சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும். எனக்காக நீங்க இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். ரஷ்யா இந்த கருங்கடல்ல இருக்கக்கூடிய தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எந்த ஷிப்பும் உள்ள போறது வெளியே வருது அதிகமா இல்ல. சில ஷிப்புகள் வெளியே வந்துச்சே தவிர உள்ள எதுவும் புதுசா போன மாதிரி இல்ல இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ஐநா சபை துருக்கி எல்லாம் சேர்ந்து சில பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி பார்த்தாங்க, ரஷ்யா எதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல, புதுசா ஒரு ப்ராஸ்பெக்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்றதெல்லாம் தெளிவா சொல்லல. சிலர் எல்லாம் சீக்கிரட்டா ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது போல சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போதே உக்ரைன் துருக்கி கிட்ட தனியா இந்த தானிய ஏற்றுமதிக்காக ஒரு ப்ரொபோசல் வச்சிருந்தாங்க, டெம்பரரி காரிடோர் எல்லாம் ஓபன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்ப அந்த காரிடோரை பயன்படுத்தி 2 புது ஷிப் உள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கு அப்படின்ற செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் ரொமேனியா அவங்களோட பார்டர் பகுதியில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு போய் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் இப்ப டிப்ளாய் பண்ணி ரெடியா இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 ஷிப் புதுசா இதுக்குள்ள வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ரஷ்யாவோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சுமூகமா போயிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சும்மா ட்ரையலுக்காக 2 அனுப்பி பார்ப்போம், ரஷ்யா இது போல ஏதாவது செஞ்சா உலக நாடுகள் அப்படியே திருப்பிடுவோம், ஏன்னா நம்ம தான் ரொம்ப நாளா முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. ரஷ்யாவே ஏதாவது தப்பு செய்ய வைக்கணும், உலக நாடுகளை ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பணும். ரஷ்யா எந்த தப்பையுமே செய்ய மாட்டேங்குதுங்கிறது தான் இந்த மேற்குலக நாடுகளோட மிகப்பெரிய புலம்பலா இருக்கு. இப்போ அதுக்கான வழியை வகுத்து கொடுக்குறாங்களோ, ஏன்னா இது போல ஷிப் உள்ள வந்துச்சுன்னா நாங்கள் தாக்குவோம் ரஷ்ய தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. அதையும் மீறி இது போல ஒரு ஷிப்பை விட்டாங்கன்னா ரஷ்யா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, அடிப்பாங்க. அடிச்சா உலக நாடுகளே பாருங்க சிவிலியன் ஷிப் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்றது போல எல்லாம் சொல்லுவாங்க. இதே போல தாங்க இதுக்கு முன்னாடி யூரோப்பில் நடந்துட்டு இருந்த போர் எல்லாத்தையும் இது போல சிவிலியன் போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் உலக போரா மாறிச்சு. இந்த கருங்கடல்லையும் அதே போல இன்சிடென்ட் நடந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க இருக்குன்றத காலந்தாங்க சொல்லணும். சமீப காலத்துல இந்த காட்டுத்தீங்கிறது ரொம்ப அதிக அளவுல பேசு பொருள் ஆயிட்டே இருக்குல்ல, அதுவும் பல நாடுகள்லயும் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் என்னடானா மழை வெள்ளம் சூறாவளின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் காட்டுத்தீ அதிக வெயில் இருக்கு. நம்ம இயற்கையை எப்படி ட்ரீட் பண்ணமோ அதே போல இயற்கை இப்ப நம்மளை ட்ரீட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப ஏன் இந்த செய்தினா இந்த காட்டுத்தீ காட்டுத்தீங்கிறாங்கல்ல அந்த காட்டுத்தீயால பாதிக்கப்பட்ட லிஸ்ட்ல அல்ஜீரியாவும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அல்ஜீரியாலையும் மிகப்பெரிய காட்டுத்தீ, இந்த காட்டுத்தீ வேகமா பரவிட்டு இருக்கு, ஆனாலும் அதுக்கு வேணுங்கிற நடவடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல சொல்லப்படுது. சில வீடியோ பதிவுகளும் வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோ பதிவு எப்போ எடுத்தது அப்படின்றது தெரியல, ஆனா இணையதளத்துல இது போல அல்ஜீரியால காட்டுத்தீ அப்படின்றது போட்டு இந்த வீடியோ பதிவு போட்டு
போட்டிருக்காங்க நீங்களும் அதை பார்க்கலாம் இந்த அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் அப் ஆகி அப்படியே ஒரு ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது இந்த ஃபார்முக்கு வர மாதிரி இருந்தாலே அணிகள் சேரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி இந்த துருக்கி என்ன சொல்லியிருந்தாங்க ஈரான் அர்மேனியா உதவி பண்ணுச்சுன்னா துருக்கியான நாங்க அசர்பைஜானுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்களா இப்ப இந்த கூட்டணியில நாங்க என்ட்ரு ஆகிறோம் அப்படின்றது போல புதுசா ஒரு நாடு உள்ள என்ட்ரு ஆயிருக்கிறாங்க யாருந்தானு கேக்குறீங்க நம்ம ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அசர்பைஜானோட அணில சேர்றாங்க இவங்களோட சப்போர்ட் அசர்பைஜானுக்காக தானா அதுவும் என்ன சொல்றாங்க பாருங்க எல்லா நாட்டோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாதுகாக்கப்படணும் அதனால நாங்க அசர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்றோம் அதே போலதான் எங்க நாட்டோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியும் முக்கியம் அப்படிங்கிறது போல அண்ட துருக்கி துருக்கி இருக்காங்க எதுக்காக நான் பாகிஸ்தான் கூட சண்டை இருக்குல்ல அதுக்காக இந்த மேற்குலக நாடுகளுக்கெல்லாம் என்ன சாங்ஷன் போடலாம் ரஷ்யா மேல அப்படிங்கறதே தெரியல போல இருக்கு ஏன்னா எல்லா சாங்ஷனையும் போட்டு பார்த்துட்டாங்க இப்ப பாருங்க எல்லா நாடுகளும் ரஷ்யாவோட நம்பர் பிளேட் இருந்தாலே உள்ள வரக்கூடாது அப்படிங்கறது போல சொல்லிக்கிறாங்க ஆனாலும் இந்த ரஷ்யா ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் உள்ள இருக்கு அதனால திரும்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரஷ்யாவோட டிப்ளமேட்ஸ் இருப்பாங்கல்ல வெளியே அனுப்பலாமா ஏன்னா இது முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க அதே ஃபார்முலாவை திருப்பி அப்ளை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறது போல செஞ்சிருக்காங்க இந்த நார்த் மெசடோனியா இருக்கிறாங்கல்ல திரும்பவும் மூணு ரஷ்யன் டிப்ளமேட்ஸ நீங்க ஊருக்கே போயிருங்கப்பா வேண்டாம் அப்படிங்கிறது போல அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க இது மூணாவது தடவையா அந்த நாடு இது போல செய்தான் இது போல பிரிச்சு பிரிச்சு ஒரு ஒரு டைமும் ரெண்டு பேரும் மூணு பேர்னு அனுப்புறதுக்கு ஒரே முட்டா வேண்டாம்ப்பா கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன் அப்படி செய்யறாங்கன்னு தெரியல ஒரு வேலை பப்ளிக் ஸ்டண்டா இருக்குங்க ஏன்னா இப்ப பாருங்க எனக்கு பேசுறதுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்குல்ல கரெக்ட் தான் அப்புறம் சமீப காலமா நிறைய நாடுகள் நிறைய மிலிட்டரி ட்ரில் எக்ஸசைஸ் ஏகப்பட்ட விதவிதமா ரகரகமா நடத்திக்கிட்டு இருக்காங்க இது போல செய்யும் போதுதான் புதுசு புதுசா விமானங்கள்ல அப்படியே ரொட்டேஷன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது அதான் அந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாம் ஒன்னா அப்படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடிக்கடி இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்றதுனால கெட்டு போயிருது அப்படிங்கிறது போலயும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இட்டாலியில ஃபைட்டர் ஜெட் எல்லாம் எடுத்து அப்படியே ஃபார்மேஷன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க அந்த சமயத்துல ஒரே ஒரு விமானத்து மேல மட்டும் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க தரப்புலன்னு சொல்றாங்க பேர்ட் ஸ்ட்ரைக் ஆனதுனால விமானியோட கட்டுப்பாட்டை விமானம் இழந்துருச்சு அதனால பைலட் சேஃபா இஜெக்ட் ஆயிட்டாரு ஆனா அந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல இந்த ஃபிளைட் விழுந்ததோட மட்டும் இல்லாம அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி போயிருக்கு இதனால அங்க நிப்பாட்டி வச்சிருந்த கார் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு இந்த விபத்துனால 5 வயசு குழந்தை ஒண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு மாற்று கருத்து இருக்குங்க இல்லீங்க இந்த விமானத்துக்கு கோளாறு இருந்திருக்கு அது தெரியாம தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது போல அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மக்களோட உணர்வை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ன இது போல ட்ரைனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது வேற பக்கம் கொண்டு போய் எங்கேயாவது வச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் இந்த மக்கள் வாழும் பகுதி இல்லாம அப்புறம் இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ரஷ்யா வேலை எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம ஜோ பைடன் அவர்களுக்கு இருக்கத்தானுங்க செய்யும் அமெரிக்காவோட அதிபரா இருக்கிறாரு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு ஒரு பக்கமா போறதுக்கு பதிலாக வேற பக்கமா போயிட்டாரு அதை போய் ஒருத்தங்க எடுத்து சொல்றாங்க எங்க நீங்க தப்பான வழியில போறீங்க இந்த பக்கமா போங்க அப்படிங்கறது போல சொல்றாங்க இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம் தானே இதை போட்டு எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது தப்பான விஷயம் இல்லையா அதனால ஒரு கண்டனத்தை போட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவு உங்களுக்காக தூக்கிட்டு வந்திருக்கிறேன் அதனால ஒரு கண்டனத்தை போட்டுட்டு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த பதிவு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதே போல இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப் பை பை